ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வழியாக பார்க்க போகிறோன்னா 10வது வகுப்பு இயல் 9 பகுதி 2 தேம்பாமணி செய்யுள், எழுதியவர் வீரபா முனிவர். நூல்வெளி: தேம்பா பிளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் பிளஸ் பாமன் பா பிளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 பாடல்களையும் உள்ளடக்கி இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 பாடல்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. 17வது நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாமணி காம்பியத்தை இயற்றியவர் வீரமா முனிவர். இவரது இயற்பெயர் கான்சுடான்சு சோசப் பெசுகி. தமிழில் முதல் அகராதியான சதுரகாதி தோநூல் விளக்கம், இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமானந்த குறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். இஸ்மத் சந்நியாசி தூய துறவி. வீரமா முனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்கள் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மன் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். பகுபத உறுப்பிலக்கணம்: அரி என், அரி பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் என், அரி பகுதி, இ சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஒளித்து: ஒளி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் உ, ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தகால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. இலக்கண குறிப்பு: காக்கென்று, காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர், கண்ணீர், கணீர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை, வினைத்தொகைகள், மெய்முறை, வேற்றுமை தொகை, கைமுறை, 3 வேற்றுமை உருபும் பயனும், உடன் தொக்கத்தொகை. முன் நிகழ்வு: கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திரு முழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தை இவருக்கு கருணயன் என்று பெயரிட்டுள்ளார். கருணயன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணயன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. சொல்லும் பொருளும்: சேக்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, சூட்டி, வாய்ந்த, பயனுள்ள, இளங்குள், இளம்பயிர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை, புலை, துளை, கான், காடு, தேம்பா, வாட், அசம்பு, நிலம், உய்முறை, வாழும் வழி, ஊர்ந்து, நினைத்து, கடிந்து, விளக்கி, உவமணி, மணமலர், படலை, மாலை, துணர், மலர்கள். இதான் 10வது வகுப்பு ஏழ் 9 பகுதி 2 தேம்பாமணி செய்யுள், வீரமாமுனிவருடைய நூல்வெளி, அவருக்கு கொடுத்த பட்டம், பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் பாடலோட முன் நிகழ்வு, சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். இதான் இதில் உள்ள முக்கியமான நோட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.